அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 24 தேதி புதன்கிழமை, தவக்காலத்தினுடைய 5 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 31-42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவரிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார்கள். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுள் அவரே என்றார்கள். இயேசு அவரிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள், நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் வார்த்தைகளை கடைபிடிப்பவர்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்கிறார். சீடர்கள் என்பதோடு நின்றுவிடாமல் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார். அறிந்து கொண்ட உண்மை விடுதலை அளிக்கும் என்று கூட இயேசு என்ற செய்தி வாசகத்திலே சொல்கிறார். இந்த உண்மை என்பது நிரந்தரமானதும், மனித வாழ்க்கையை உயர்த்துவதும், மனிதனை இந்து உலகத்தில் மட்டுமல்ல மறு உலக வாழ்வுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதும். ஆகவே உண்மை என்று இயேசு எதை குறிப்பிடுகிறார் என்று சிந்திக்க வேண்டும். உண்மை என்பது இறைவனின் வார்த்தை. அந்த வார்த்தை தான் நிரந்தரமானது. நிரந்தரமானதும் நீடித்திருப்பதும் தான் உண்மை என்று சொல்ல முடியும். அந்த உண்மை நீதி, நேர்மை, அன்பு. இதை கடைபிடிக்கிற போது நானும் நீங்களும் இயேசுவின் சீடர்களாய் இருப்போம். பாவத்துக்கு அடிமைகளாய் இல்லாமல் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வோம். உண்மை எது என்பதையும் சீடர்களாய் வாழ நம்மை உருவாக்குகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே இயேசுவின் உண்மையான அன்பை உணர்ந்து கொள்வோம். அந்த உண்மையான அன்பு நமக்கு கொடுக்கும் பாடங்களை வாழ்வாக்குவோம். பாவத்து கடிமைகளாய் இல்லாமல் இவ்வுலக காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று வாழ முயற்சி செய்வோம். ஜெபிப்போம். நீயே உண்மை, அந்த உண்மையின் வழியில் நாங்கள் வாழ்ந்து உம் சீடர்கள் என்பதை வழிகாட்ட எங்களுக்கு அருள் புரியும். ஆமீன்.